அவங்க எந்த கூட்டணியில இருந்தாலும் சரி, இப்ப பாமகக்கு வர ஓட்டுல இருந்துதான் நமக்கு ஓட்டு பிரிஞ்சிருக்கு. அப்ப வெறும் 20,000 இப்ப கடைசி கூட 14,000 தான் சொல்றாங்க. அந்த 14,000 ஓட்டு எங்க இருக்குன்னா அது நம்மகிட்ட தான் இருக்கு. இப்ப அந்த 16 நம்ம விட்டு கொடுத்திருந்தோம்னா ஒரு மிகப்பெரிய தீய சக்தி நம்மளே வந்து கையை பிடிச்சு உள்ள குடிக்கிறோம் அப்படின்றத ஒரு அர்த்தமா இருக்கும். பாஜக நம்மளை நம்ம வர விடலான்றதே நமக்கு ஒரு பெரிய வந்து பெருமை. என்ன வேணாலும் நம்மள வந்து பெருமையா சொல்லிக்கலாம், நெஞ்சு நெஞ்சிலே நான் உன்னை தோக்கடிச்சேன்டான்ற பெருமை நமக்கு. வெளியில இருந்து வந்து ஒரு பொண்ணு உன்னை கேள்வி கேட்டு நீ பாஜக கூட்டணியில இருக்கான்னு நம்ம எல்லாரும் பாமர மக்களுக்கும் உணர்த்தி அவங்களை தோக்கடிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம செஞ்சிருக்கோம். ஏன் இவ்வளவு ஆர்வமா பேசுறதுன்னா எனக்கு அவங்க தோத்ததே மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. நண்பர்களுக்கு வணக்கம். தருமபுரி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா அவர்கள் களப்பணியாளர்களுக்கு நன்றி கூறியிருக்காங்க. அதற்கான வீடியோ வந்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கு. அதில் அவங்க பேசியிருக்கிறது என்ன அப்படின்னா, நாம் பாஜக உள்ளே வரதை தடுத்திருக்கிறோம், ஏறக்குறைய பாஜக வெற்றியை நாம் தடுத்திருக்கிறோம். சௌமியா அன்புமணி அவர்களுடைய வெற்றியை நாம் தடுத்தோமோ இல்லையோ, பாஜகவோட வெற்றியை நாம் தடுத்திருக்கிறோம். அதில் நமக்கு சந்தோஷம், நாம் தோக்குறோம் ஜெயிக்கிறோம் ரெண்டாவது விஷயம். ஆனால் களத்தில் நாமளும் நின்று போராடி இருக்கிறோம். நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு மத்தியில் எங்களாலேயும் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு நாம் நிரூபித்து காட்டியிருக்கோம் அப்படின்னு களப்பணியாளர்கள்ட்ட அவங்க பேசின காணொலியானது தற்பொழுது சமூக வலைதளங்களை வெளியாகியிருக்கு. தருமபுரி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அபிநயா அவர்கள் அறிவிக்கப்பட்ட பொழுது மற்றவங்க பேசினது என்ன அப்படின்னா, இவங்க ஒரு சின்ன பொண்ணு, இவங்களால என்ன பண்ண முடியும், அதாவது தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்க திமுகவை எதிர்த்தும் அதே போல் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாஜக கூட்டணியை எதிர்த்தும் இவங்களால் என்ன செய்ய முடியும். தருமபுரி தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவியும் ராமதாஸ் அவர்களுடைய மருமகளுமான சௌமியா அவர்கள் களமிறங்கினாங்க. எனவே இந்த தொகுதி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா பாமக இந்த தொகுதியில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. வாக்கு எண்ணிக்கையின் போது கூட தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருந்த நிலையிலும் தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்ததா. நீண்ட நேரமாக தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அவர்களுடைய வெற்றி பறிக்கப்பட்டது. ஏறக்குறைய 25,000 குறைவான வாக்குகள், அதாவது சொற்ப வாக்குகளில் தான் அவங்க தோற்றுருக்காங்க. ஆனால் இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் மிகப்பெரிய போட்டியாக பாமகவிற்கு இருந்திருக்கிறது. பொதுவாக பாமகவை நட்பு சக்தியை பார்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் இந்த தேர்தலில் பாமகவோட தோல்விக்கு சந்தோஷப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பாமக இந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திச்சது தான் அதற்கான காரணம். எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல், பணபலம் அதிகார பலம் இல்லாமல் இந்த தேர்தலை சந்திச்ச அபிநயா அவர்கள் ஏறக்குறைய 70,000 அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி 70,000 அதிகமான வாக்குகளை பெற உழைத்த ஒவ்வொரு உறவுகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல அபிநயா அவர்களின் பணி மென்மேலும் தொடர நம்முடைய வாழ்த்துக்கள்.